இப்போ நம்ம வந்து இன்னைக்கு ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆட்டுக்கால் வந்து நான் நேற்று வாங்கிட்டு அதை வந்து மஞ்சத்தூள் உப்புத்தூள் இந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். 10 நிமிஷம் அலம்பி ஊற வச்சு அலம்பிட்டு அதுக்கப்புறம் ஊற போட்டிருக்கேன். இப்போ மறுபடியும் அதை வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி கழுவிக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டது அந்த மறு உப்புத்தூள் மஞ்சத்தூள் போட்டது. இது இல்லாம மறுபடியும் நம்ம வெந்நீர் வச்சு அதையும் கழுவி மறுபடியும் கழுவிக்கணும். வெந்நீர் இல்லாம நம்ம வெந்நீர் கொதிக்க வச்சு நல்லா வெந்நீரை நல்லா சுடுது அதுல போட்டு ஒரு நல்லா அலம்பி எடுத்துக்கணும். நல்லா வெந்நீர்ல போட்டு சுடுச்சுதான் நல்லா அலம்பி எடுத்துட்டோம்னா இந்த மஞ்சள் போறது இந்த பச்சை வாசம்லாம் போக போறதுக்கு சுட்ட வாசம்லாம் போறதுக்கு. இப்ப வந்து இப்போ இந்த மாதிரி வெந்நீரில் போட்டு நல்லா கை வச்சு நல்லா ரெண்டு கை வச்சு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துட்டிங்கன்னா தான் நல்லா நம்ம க்ளீன் பண்ணியிருந்தாலும் நம்ம வெட்டி க்ளீன் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி அலசி எடுத்துக்கிட்டோம். ஒரு நாள் விட்டு நான் பண்ணிங்கன்னா தான் அந்த ஆட்டுக்கால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்கிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு அடுத்த நாள் தான் எடுத்து வெந்நீரில் போட்டு அலசி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டதுக்கு முன்னாடி ஒரு அலசி அலசியாச்சு. இப்போ வெந்நீரில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிறோம். இப்போ குக்கரில் போடுறோம். இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் சின்ன சைஸ் வெங்காயம் அப்புறம் ரெண்டு தக்காளி பூண்டு கொஞ்சோண்டு அப்புறம் புளி ஊற வைக்க தேவைப்படும். இப்போ வந்து இந்த எலும்போட நம்ம போட்டு சூப் மாதிரி பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஒரு 8 விசிலுக்கு வைக்கணும். அதுக்கு கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்துக்கிறேன். மீத வெங்காயத்தை தாளிக்க வச்சுக்கலாம். இன்னொரு 2 வெங்காயத்தை நீங்கள் தாளிக்க வச்சுக்கலாம். இப்போதைக்கு இதை போட்டுட்டு இப்போ இந்த தக்காளி ஃபுல்லாக போட்டுடுறோம். அப்புறம் பூண்டு பூண்டும் இவ்வளோக்கு போட்டுடுறோம். எல்லாம் போட்டுட்டு அப்புறம் மிளகு நல்லா நச்சுட்டு போட்டுக்கோங்க. அது நல்லாயிருக்கும் சூப் மாதிரி குடிக்கிறதுக்கு. அப்புறம் மஞ்சத்தூள் உப்புத்தூள் அது முன்னாடியே போட்டுட்டேன். இப்போ தண்ணி வந்து அரிசி களைஞ்ச தண்ணி நான் இருத்து வச்சிருக்கேன். அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை ஃபுல்லா ஊத்திக்கிறோம். ஏன்னா சூப் தானே எடுக்க போறோம். சூப் தண்ணி நிறைய வச்சுக்கணும். இது நல்லா 8 விசிலுக்கு விடணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்ப க்ளோஸ் பண்ணி 8 விசில் வச்சுட்டு பாக்கலாம். நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். சோம்பு சீரகம் போட்டு வதக்கிக்கிறோம். தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பூ போட்டுலாம். நம்ம அதை லேசா வதக்கிக்கலாம். ரொம்ப இப்போ நம்ம இதை வந்து வதங்கிருச்சு. இதை வந்து ஜார்ல மாத்தி அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. நல்லா எண்ணெய் எல்லாம் மிதந்து வருது பாருங்க. நம்ம எண்ணெய் எல்லாம் ஊத்தாமலே இதெல்லாம் மிதந்து வருது. இது வந்து கொழுப்பு. இப்ப பாருங்க இதுல வந்து அந்த இதை வந்து எடுத்துட்டு வரும். இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்ப இந்த சூப்பை வந்து நம்ம எடுத்து நல்லா பசங்க எல்லாம் குடிக்கலாம். நல்லா கால் எலும்பு எல்லாம் வலுவா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது இந்த சூப்பு. அப்படியே இருத்து ஊத்திக்கலாம். இருத்து ஊத்தி குடிக்கலாம். நம்ம ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் ஊத்திட்டு இப்ப குழம்புக்கு தாளிக்க போறோம். இப்ப குழம்பு தாளிக்க போறோம். மீதம் வச்ச வெங்காயம் குக்கர்ல போட்டது போக மீதம் இருந்த வெங்காயத்தை போட்டுக்கிறோம். பூண்டு போட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இது வெங்காயமும் பூண்டும் வதங்கினோன்னா நம்ம வந்து இஞ்சி போட வேண்டியதில்லை. தக்காளி போடணும். இஞ்சி இதுக்கு தேவைப்படாது ஆட்டுக்கால் குழம்புக்கு. இப்போ அது வதங்கிடுச்சு. நான் வந்து அந்த குக்கருக்குள்ளேயே இந்த வந்து வதங்கின அந்த வெங்காய தக்காளியை நான் சேர்த்துறேன். உப்பு போட்டுக்கிறோம். அப்புறம் மிளகாத்தூள் நல்லா 2 ஸ்பூனுக்கு போடுறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூனுக்கு. மல்லித்தூள் 2 மிளகாத்தூள் 1.5 போட்டு நல்லா வதக்குறோம். நல்லா வதக்கிட்டு இந்த பச்சை வாசனை அந்த மிளகா நெடி வாசனை கொஞ்சம் போடணும். அது போடணுன்னா நம்ம வந்து
அந்த எடுத்து வச்ச அந்த சூப்பு கிரேவி அந்த ரசம் வருது இந்த எண்ணெயெல்லாம் வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்மளாம் இந்த மிச்சம் இருக்க அந்த தண்ணி இந்த சூப்பு குக்கர்ல இருந்ததை எடுத்து ஊற்றிக்கிறோம். தண்ணி அதுக்கப்புறம் ஊற்றுறோம். இப்போ புளித்தண்ணியும் ஊற்றிக்கிறோம். புளித்தண்ணி நல்லா எடுத்து இப்படி ஊற்றிக்கோங்க. நல்லா குழம்பு எவ்வளோக்கு வேணுமோ அந்தளவுக்கு மசாலா போட்டு வச்சுக்க வேண்டியதான். அவ்வளோதான். நல்லா கொதி விடட்டும். கொதி விட்டு கொதிச்சு வந்தோன்னா நல்லா இப்போ இந்த மிளகா கொதி போனோம்னா நம்ம வந்து இந்த தேங்காய் அரைச்சி வச்சோம்ல வதக்கிட்டு அதையும் சேர்த்து கொதிக்க விடணும். இதுவும் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப நம்ம அடுப்பை நிறுத்திட வேண்டியதான். குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க நல்லா கொதிச்சு வருது, எண்ணெய் எல்லாம் மேல மேந்து வருது. இப்ப வந்து நம்ம அழகா கொத்தமல்லியை போட்டுட்டு அடுப்பு நிறுத்தி வச்சிருக்கோம். அடுப்பு நிறுத்தியாச்சு. கொத்தமல்லியை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். இப்ப கால் குழம்பும் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க.